உறவுகளுக்கு காலை வணக்கம். சவுதி அரேபியா தமாமிலிருந்து உங்களை ஏப்பன். எனக்கு இப்போ ஓரளவு ஓகே, உறவுகளே தொண்டை கம்மினால சரியாயிடுச்சு, ஹெல்த்தும் கொஞ்சம் குட் கண்டிஷனில் இருக்கேன். அப்புறம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பொங்கல்லாம் எப்படி போயிருக்கு? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் மாட்டுப்பொங்கல் எல்லாம் சிறப்பாக நடக்கும். எங்கள் ஊரில் இருந்தேன்னா இந்நேரம் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவேன். ஏன்னா நான் எங்கள் வீட்லேயும் சாப்பிடுவேன், எங்கள் ஆத்தா வீடு பக்கத்தில் தான் இருக்குது, அங்கேயும் சாப்பிடுவேன், வேறு லெவலில் வெளுத்து கட்டுவேன். ஆனால் சவுதி அரேபியா தமாமில் இப்போ தான் எந்திரிச்சோம், மணி 9:30 ஆகுது. ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டுருக்காங்க உறவுகளே, என்ன ரீசன் எனக்கு தெரியல, கண்டுபிடிக்க முடியல. இந்த டேயில் அதை கண்டுபிடிச்சேன்னா சொல்கிறேன். நேற்று ஸ்கூல் லீவ் தான், இன்றைக்கி ஸ்கூல் லீவ் தான். நம்மளுக்கு இன்றைக்கி ஸ்கூல் டியூட்டி இல்லை. இன்றைக்கி ரொட்டீனில் எனக்கு வேலை எப்படி இருக்குது, என்ன வேலை வருது அப்படின்ட்டு பார்ப்போம். ஏன்னா நான் ஸ்கூல் இருந்தால் அதிகமாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் வேலை, ஸ்கூல் இல்லைனா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம வேலை அதிகமாக இருக்கும் போது மட்டும் வீடியோவில் காமிச்சிட்டு கம்மியாக இருக்கிறப்ப காட்டினா நல்லா இருக்காது. அதனால் இன்றைக்கி டேவை நம்ம ஷூட் பண்ணுவோம், என்ன வேலைகள் வருதுன்னு பார்ப்போம். வேலை வரலனா ஜாலியாக இருப்போம். இப்போ முதல் வேலையாக எனக்கு என்ன வந்திருக்குனா பில்டிங்க்கு தண்ணி ஊற்ற சொல்லியிருக்காங்க. ஏன்னா 3 நாளாக மழை இல்லை, வெயில் அடிச்சிட்ருக்கு. இவ்வளோ நாள் மழை பெஞ்சதுன்னு அதனால் ஜாலியாக ஓபி அடிச்சிட்டு இருந்தேன், இன்றைக்கி ஓபி அடிக்க முடியாது. இவ்வளோ எனக்கே ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. பக்கத்து ரூமில் இருக்கேன், பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா செவுறு வச்சு கட்டி விட்டாங்க, பெருசு பெருசாக வாங்கலாம் காட்டுறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓனர் வீட்டில் வீடு கட்டுற கட்டடத்துக்கு தண்ணியாக ஊற்றுறதுல ஒருவர்களே, என்ன எப்படி ரீசன் கேட்டிங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருந்தது, நல்லா ஜாலியாக இருந்தேன். கடவுள் நான் கஷ்டப்படுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வாரம் மழையை பெஞ்சு எனக்கு வேலையே இல்லாமல் பில்டிங்க்கும் தண்ணி ஊற்றலை, மரம் செடிக்கெல்லாம் வீட்டு வாசலில் ஊற்றுவோம்ல அதுவும் ஊற்றலை. நல்லா ரெஸ்ட் கிடச்சிது ஓவராக, நான் ஒத்துக்குறோம் அதை. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது என்றைக்குமே தொடராது, மறுபடியும் மீண்டும் நம்மளுக்கு வந்து சோதனை காலங்கிற மாதிரி கட்டடத்துக்கெலாம் தண்ணி ஊற்றணும். முன்ன முறையில் கிஸ்தாரியாக இருந்தது, இப்போ பாருங்கள் செவுரெலாம் வச்சு கட்டிட்டாங்க. வாங்க பார்ப்போம் உள்ளார பாருங்க. ஒரு வில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரைட்டு லெஃப்ட்டெல்லாம் ஃபுல்லாக செவுறு வச்சு அடைச்சிட்டாங்க. அவ்வளோ பிளாக் கல்லு தான், இங்கெல்லாம் செங்கலுக்கு வேலையே இல்லை. ஆனால் இங்கே உள்ள கல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ரைட் சைடில் என்னமோ இருக்குது என்னன்னு தெரியலை. இது நல்ல ஒரு பெரிய ஹால் மாரி இருக்குது, கட்டி முடிச்சோன்னே பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இது ஒரு பெரிய ஹால் மாரி இருக்குது. இது இந்த ஏரியா மாடிப்படி வீட்டுக்குள்ளேயே வருது இந்த கட்டுறாங்க. இது ஒரு பெரிய ஹாலு. அதுக்கப்புறம் இப்போ எல்லாத்துக்கும் நான் தண்ணி ஊற்றணுமே, ஒரே ஆள் செத்தண்டாயப்பா. இப்படி உறவுகளே இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது, இதில் ஒரு ஹாலு கூட இல்லையே நம்ம வீடு ஊரில். இங்கே கட்டுறது பாருங்க, இந்த ஒரு ஹாலு இதுதான் எங்கள் வீடு. ஆமாம், நான் என்ன அப்கமிங்கில் என் வீடு வீடியோ ஃபியூச்சரில் வீடியோ எடுத்து போடுறேன். இது ஒரு என்ன ஒரு உலக இங்கே ஒரு மாடிப்படி வருது. ஏ சரி ஒரு நல்லது, கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வந்துடுறேன் இருங்க. தண்ணி ஊற்றி வீடியோ எடுத்து அனுப்பணும் எங்கள் ஓனருக்கு, இல்லாட்டினா நம்ப மாட்டார். ஆமாம், ஐயப்பன் தண்ணி ஊற்றலாம் ஏமாத்துறான்னு சொல்லிவிடுவாங்க. தண்ணி ஊற்றி வீடியோ எடுத்து அனுப்பிட்டு வரேன் இருங்க. உறவுகளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாதி பில்டிங் தண்ணி ஊற்றிட்டோம், அதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தள்ளிட்டு ஊற்றிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு மேடம் ஃபோன் அடிச்சு ஹவுஸ் மேட் அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போனாங்க. அதனால் மேடம் வீட்டுக்கு வந்துட்டோம். உறவுகள் பாதி பில்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஈவினிங்கில் நம்ம ஃப்ரீயாக இருந்தோம்னா தண்ணி ஊற்றுவோம். ஈவினிங் பிஸியாக ஃப்ரீயானு தெரியல, ஏன்னா அடுத்து என்ன வேலை வரணும்னு எனக்கே தெரியாது. ஓகே, ஹவுஸ் மேட் ஏதோ உடம்பு சரியில்லையா, அழைச்சிக்கிட்டு போவோம் ஹாஸ்பிட்டலுக்கு. இன்னொரு விஷயம் என்னடா இருப்பான்னு கேட்டிங்கன்னா ஹஸ்பண்ட் சேலரி கொடுத்துருக்காங்க எனக்கு. இப்போ ஃபோன் அடிச்சு வந்து கேஷ் வாங்கிட்டு போ அப்படின்ட்டு 1500 இருக்குது, ஹவுஸ் மேட்டு சேலரி கொடுக்கணும், கொடுத்துட்டு சைன் வாங்கணும் அந்த பேப்பரில் இருக்கீங்க. இந்த இடத்துல தான் வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம ஹவுஸ் மேட்டை இறக்கி விட்டுருக்கோம். இது ஒரு ஹாஸ்பிட்டல், நம்ம ஊரில் எப்படி கவர்மெண்ட் ஜிஹெச் இருக்குமோ அதுமாரி ஹாஸ்பிட்டல்களே. நான் பார்க்கிங்கில் உட்காந்துருக்கேன், ஹவுஸ் மேட்டை இறங்கி உள்ளார. ஏதோ அதான் ஏதோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர், லோ ப்ரெஷருங்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. சரி நீங்கள் எப்படி செக் பண்ணிவிட்டு வாங்கம்மா, நான் இங்கே பார்க்கிங்களே வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். பக்கத்துலேயே குழந்தைகள்லாம் வந்து வந்து பார்த்திங்கன்னா விளையாடுற மாதிரி ஊஞ்சல் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அவர்களே ஆமாம், நம்ம வெயிட் பண்ணுவோம். மணி கரெக்டாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை மணி, 10:50. ஆமாம், ஹவுஸ் மேட் முடிச்சுட்டு வந்தோன்னா அழைச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:20 ஆகிட்டு, நாம் ஹவுஸ் மேட்டை வீட்டில் இறக்கி விட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஏதாவது ஃபோன் வந்தால் தான் டியூட்டி உறவுகளே, நம்ம இப்போ ரூமுக்கு போகலாம், வண்டி கழுவலாம். கண்ணாடியெல்லாம் பாருங்கள், ஒரே அழுக்காக இருக்குது. பார்ப்போம், ஆஃப்டர்நூனுக்கு மேலே கழுவோம். இப்போ கொஞ்சம் லைட்டாக வெயில் அடிக்கிறதுனால கடுப்பாகுது. மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1:37 ஆகுது, சாரி 34 ஆகுது. மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1:34 ஆகுது. நாம் எங்கே போக போகிறோம்னா மணி ரூமுக்கு தான் போக போகிறோம். மணிகண்டன், நம்மளோட ஆளோட பேர் வந்து பார்த்திங்கன்னா மணிகண்டன், அவர் ரூமுக்கு தான் போக போகிறோம். நம்ம ரூமில் இன்றைக்கி ஒன்றும் சமையல் போடலை. நம்ம காலையில் எந்திரிச்சு வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்க்கு தண்ணி ஊற்றிருக்கோம், ஹவுஸ்மேட்டாக ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிட்டு வந்திருக்கோம். அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம அந்த வேலை பார்த்துருவோம். மேடம் ஒன்றும் வெளில போகலை, மதியானத்துக்கு மேலே போகணும்னு அடித்தாங்கன்னா போகணும் உறவுகளே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேலை ஒன்றும் வரலை, வந்தால் நான் பதிவு பண்ணுறேன். ஸ்கூலு வந்து எல்லாம் லீவ் விட்டுருக்காங்க, என்ன ரீசன் நானும் கண்டுபிடிக்க நினச்சேன், கண்டுபிடிக்க தெரில. ஆமாம், ஸ்கூலு நேற்றி லீவு, இன்றைக்கி லீவு, நாளைக்கு இருக்கா என்னான்ட்டு தெரியலை.
ஸ்கூல் இருந்தால் நம்மளுக்கு ஏகப்பட்ட டியூட்டி வரும், காலையில் ஸ்கூல் விடணும், அடுத்து ரிட்டர்ன் ஸ்கூல் அழைக்கணும், ஆஃப்டர்நூன் மேலே ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸு, கராத்தே கிளாஸு, அது இதுன்ட்டு கண்டினியூவாக ஒர்க் இருக்கும். ஸ்கூலு லீவுங்கிறதுனால எல்லோரும் இன்றைக்கி கொஞ்சம் அடங்கி நம்ம வீட்டில் இருக்காங்க, நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இது மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தை பயன்படுத்திக்க வேண்டியதான். ரூமில் ஏன்டா எப்போ சமைக்கலான்னு கேட்குறீங்களா, நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டோம் உறவுகள். இன்றைக்காலில் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு வேறு எனக்கு சரியில்லை, ரெண்டு மூணு நாளாக அந்த மாத்திரை போகிறதுனால நல்லா உடல் சோர்வாக இருக்கிறதுனால தூங்கிடுறேன், அதனால் சமைக்கலை. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு சமைச்சிருவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாட்டு பொங்கல். நாங்கள் வந்து ஊரில் இருந்தோன்னா அம்மா அப்பா சகோதர சகோதரிகளோடு வந்து பார்த்திங்கன்னா சிக்கனு மட்டனு மீன் பொரிச்ச மீன் முட்டை கீரை கருவாடு அது இதுன்னு வெளுத்து கட்டுவேன். நான் எங்கள் வீட்லேயும் சாப்பிடுவேன், எங்கள் பாட்டிமா வீட்லேயும் சாப்பிடுவேன். ரெண்டு வாட்டி வெளுத்து கட்டுறேன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சமைக்கவே இல்லை, சாப்பிடவும் இல்லை. ஆளோட ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஆள் நான் சமைச்சிருக்கேன், ஆள் வான்னு சொல்லியிருக்கான். தடைப்படலாம் சமையல் இல்லைனாலும் ஏதோ ஒரு சமையல் ஆகிருக்கும். வாங்க ஆள் ரூமுக்கு போவோம். ஆள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஒன் ஆஃப் த ஃபேமிலி தான், எங்கள் ஓனரோட ஒன் ஆஃப் த பிரதர். அவங்க பிரதர் வீட்டில் ஆள் டிரைவரு. ஆளுக்கு தனியாக இப்போ ரூம் இருக்குது. ஆள் நம்ம ரூம்லேயும் முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து உனக்கு தான் தனியாக ரூம் இருக்கல, உனக்கு தான் ஜாமான் சமையல் சமைக்கிறதுக்கு வாங்கி கொடுத்துருக்கல, அங்கே சமைச்சு சாப்பிட்டுக்க அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு உறவுகளே ஆள் தனியாக சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் போ, ரெண்டு மூணு நாளாக. நம்ம அப்பப்போ போயிட்டு ஆள் ரூம்லேயும் சாப்பிட்டுக்க வேண்டியதான், நம்ம ரூம்லேயும் சமைச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான். ஆள் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு, வாங்க போவோம். வந்து பார்த்திங்கன்னா ஆள் வேலை பார்க்குற வீடு, ஆளோட ரூமு. இறங்கி நடந்து போகணும். நான் காரை வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் போட்டுட்டு வந்திருக்கேன். இப்படியே இந்த லாஸ்ட்டில் நடந்து போனோம்னா ஆளோட ரூம் இருக்கும். ஆமாம், ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு. மே ஐ கம் இன்? இதான் வந்து பார்த்திங்கன்னா ஆளோட ரூமு. ஏற்கனவே ஒரு பழைய வீடியோவில் காமிச்சிருப்போம். நுழைஞ்ச உடனே கிச்சனு ரைட்டில், கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் பாத்ரூமு. ஆமாம், என்ன பிளானிங்கு என்ன ஐடியான்னு தெரில. அப்படிக்கா இப்படிக்கா திரும்பினோம்னா ரூமு. ஆமாம், என்னாலே சாப்பிடலாமா? மாட்டுப்பொங்கல் அதுமா வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சவுதி அரேபியா தமாமில் சாம்பார். நல்லா முருங்கைக்காய் போட்டு, முள்ளங்கி போட்டு, கேரட்டு போட்டு, வேறு என்ன போட்டிருக்கீங்க? வாழைக்காய். ஐயோ, வாழைக்காய் வச்சுக்காம விட்டனே. இந்தாலும் கிடக்கா, சரி ஒரு வாழைக்காய் எடுத்துகிட்டு வந்துடு. இது மட்டும்தானா ஆயிப்பாங்கிறீங்களா? இல்லைங்க, ஆள் அன்றைக்கி மார்க்கெட் போனப்போ மீன் வாங்கிட்டு வந்தாப்புல. வாழைக்காய் இங்கே எடுத்து வச்சுட்டேன், நானே மறந்துட்டேன். வாழைக்காய் போட்டு சாம்பார், நம்ம சங்கரா மீனா சேப்பு மீன் வறுவல் ரெண்டு. ஆள் வந்து பார்த்திங்கன்னா வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு வேலை இருந்ததுனால சாப்பிட்டுட்டு போயிட்டு வந்துட்டான். அதனால் இப்போ இன்றைக்கி நான் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட முடியல, எனக்கு ஒன்று நினச்சி கூப்பிட்டான். நான் அப்போ தான் வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரே ஒரு வருத்த மீன், எங்களுக்கு மாட்டு பொங்கல் இது தான். சவுதி அரேபியா தமாமில் ஆள் இன்றைக்கி ரூமில் சமைக்கலைன்னா அதுவும் கிடையாது, கடையில் தான் சாப்பிட்ருக்கணும். ஒருவர்களை சாப்பிட டேஸ்ட் பண்ணுவோம். ஆஹா, சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது சாம்பார். ஒருவர்களை நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன், அடுத்து என்ன டியூட்டி வருதுன்ட்டு பார்ப்போம். நாம் வந்து சாம்பாரையும் வறுத்த மீனையும் அடித்து தம்சம் பண்ணிவிட்டு ரூமில் இருந்து ஆள் ரூம்லேருந்து என் ரூமுக்கு கிளம்பியாச்சு. பறவைகள்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்குது சவுதி அரேபியாவில், பறவைகள் பார்க்குறதா ரொம்ப ரேர் தான். வாங்க பார்ப்போம். மணி ரூம்லேருந்து நான் அவுட்ராகி ரூமுக்கு போயிட்டு இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் நிறையா புறா, அண்ட் இன்னொன்று வந்து புறா மாரி இல்லை, அது எதோ மடையா மாரி இருக்குது, என்ன பறவைன்னு தெரியல. இந்த பிளாக்காக ஒரு ஏரியா தெரியுது பார்த்திங்கன்னா ஒரு, அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வீட்டிலேருந்து மிச்சப்படுற சாப்பாடுலாம் நிறைய பேர் கொண்டு வந்து குட்டுவாங்க, அதை தான் அந்த பறவைகள்லாம் சாப்பிட்டுட்டுருக்கு. ஒரு அரணி பறக்க முடியாது, ஐவா எல்லாம் அழகாக பறக்குது. பறவைகள்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது, ஏன்னா நிறைய நிறைய இடத்துல இது இருக்காது. இது மாதிரி ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இந்த மாதிரி பறவைகள் கூட்டத்தையே நம்ம பார்க்கலாம். கிட்டக்க போவோம், எல்லாம் நான் பறக்கும் பாருங்கள். ஐவா என்ன பார்த்தீங்களா, எல்லாம் வந்து சாப்பாடு சாப்பாடு குபூசு வீட்டில் மிச்சப்படுறதுனா இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து கொட்டுறாங்க. பறவைகளை சாப்பிட்டு தான் இங்கே உயிர் வாழ்கிறது. எல்லாம் நான் வந்தோட பறந்து போயிடுச்சு. ஓகே, நம்ம கிளம்பிடுவோம் ரூமுக்கு, அவங்க வந்து சாப்பிட்டோம், அவங்களுக்கும் பசிக்கும்ல. டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக 3:30 ஆகுது. எங்களா இப்போ போக போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஓனரோட பிரதர் பசங்க ரெண்டு பேர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கூல் போவாங்க தெரியுமா, அவங்க இன்றைக்கி போகிறாங்களாம். மேடம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டாங்க, 3:30 நம்ம ரூம்லேருந்து கரெக்டாக இப்போ அங்கே போயிடலாம். 10 நிமிஷத்தில் வாங்க போவோம், அவங்களை கொண்டு ஸ்கூலில் இறக்கி விடுவோம். பாட்டிமா ஸ்கூலில் இன்னும் அப்பாயின்மெண்ட் வரலை, இன்றைக்கி பாட்டிமா கிடையாது போல். நாம் இப்போ ஓனர் பிரதர் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். மேடம்க்கு ஃபோன் அடித்தோம்னா ரெண்டு பசங்க வருவாங்க, அழைச்சிட்டு போய் இங்கிலீஷ் ஸ்கூலில் விடணும். நேரம் சரியாக 3:40 ஆகிறது உறவுகளே. நாம் இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கூலுக்கு வந்துட்டோம், பசங்களையும் இறக்கி விட்டுட்டோம். மணி வந்து பார்த்திங்கன்னா 3:57 ஆகுது. 5 மணிக்கு முடிப்பாங்களாம், 5 மணிக்கு வந்துட்டு ஐயப்பன் டுடே கம் 5:00 அப்படின்னு சொன்னாங்க பசங்க. அதெல்லாம் இங்கிலீஷில் பிச்சு எறிகிறாங்க. நம்ம 5 மணிக்கு வந்து இவங்களை அட்டாக் பண்ணுவோம். அதுக்கிடையில் ஒரு அருமையான ஸ்கூட்டி ஒன்று கிடைக்குங்க, அதை வந்து போய் ஸ்டாப் பண்ணிட்டு போய் பார்ப்போருங்க. வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் உறவுகளே,
யாருதுன்னு தெரியல. இங்கே கிடக்கு பசங்களை ஸ்கூலில் இறக்கி விட்டு பார்க்கும்போது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. விஐபி படத்தில் தனுஷ் யூஸ் பண்ணுவார்ல அந்த மாதிரியே இருக்குது. பசங்களை வந்து பார்த்திங்கன்னா 4 மணிக்கு இறக்கி விட்டோம். 1 மணி நேரம் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு பசங்களை அழைச்சிட்டேன். பின்னாடி கத்தாமல் தான் கத்திட்டு வராங்க. 5:00 முடிச்சிட்டாங்க. அழைச்சிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான் அவர்களே. அடுத்து என்ன டியூட்டின்ட்டு தெரியலை, பார்ப்போம் வாங்க. அடுத்து மணி வந்து பார்த்திங்கன்னா 5:23. நாம் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஹலோ மஜித், கோ. உறவுகளே, பசங்களை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இறக்கி விட்டுட்டு அடுத்து என் ரூமுக்கு கிளம்பிட்டேன். இதுக்கப்புறம் ஒருத்தர் நம்மளுக்கு ஃபோன் அடிக்கல. நீ கூட்டி டியூட்டி கொஞ்சம் டல்லாக தான் போச்சு. ஆமாம், ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஓகே, நல்லது தான், சூப்பர். நம்ம பில்டிங்க்கு இன்றைக்கி பாதி தண்ணி ஊற்ற வேண்டியது இருந்தது. அதுவும் இந்த டியூட்டி எடுத்ததுனால நம்ம ஊற்ற முடியல. நாளைக்கு காலையில் ஊற்றுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சா, நாளைக்கு ஸ்கூல் லீவ் தெரில, இன்னும் அப்டேட்டே கொடுக்கல மேடம். சரி வாங்க, நம்ம ரூமுக்கு போவோம். இதோடு இந்த விழாக்கு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை, 8 மணி வரைக்கும் பார்ப்போம். இதுக்கப்புறம் இது டியூட்டி வருதா என்னென்றும் தெரியலை, பார்ப்போம் உறவுகளை. மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 6:10 நான் வந்து மாஜி தம்பியும் வீட்டில் இறக்கி விட்டுட்டு ரூமுக்கு போகலான்ட்டு வந்தேன். ரூமுக்கு போகிறது கிட்ட வரதுக்கு முன்னாடியே மேடம் ஃபோன் அடிச்சிட்டாங்க. ஐ நீட் ஃபார்மசின்ட்டு காசு வாங்கிட்டு போய் ஃபார்மசி வேலையை முடிச்சுடும் உறவுகளை. அடுத்து என்ன வேலை வருதுன்னு தெரில. ஆமாம், ஓனர் வீட்டில் இதுக்கு வந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிஎம்சி கார் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லக்ஸஸ் கார் வச்சுருக்காங்க, புதுசாக இறக்கியிருக்காங்க. காட்டுறாருங்க, பக்காவாக இருக்கிற உறவுகளை காரு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜிஎம்சி வச்சுருந்தாங்க. இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா வினத்து மாப்பிள ஓனரோட தான். எங்கள் வீடு அவங்க வீடும் பக்கத்தில் தானே இருக்குண்ணே. பக்காவாக இருக்க காலு, சூப்பராக இருக்குது. பிளாக் கலரு, அடிபொலி. செல்லா குட்டி அழகாக பார்க்கிங் போட்டு நாம் எங்கே போகிறோன்னா ஃபார்மசி போகிறோம். இந்த லாஸ்ட்டில் இருக்குது, அதான் அல்தவா ஃபார்மசி. ஆல்ரெடி நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன். மேடம் காசு தரல, கேடு தான் தந்திருக்காங்க. போயிட்டு ஒரு செர்லாக்கை வாங்கிட்டு மேடம் வீட்டில் கொடுத்துட்டு அடுத்து நம்ம எதாவது குக்கிங் போடுவோம். ஆமாம், அப்படி ஒர்க் வந்தால் போகும்போதும் வந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன். இங்கே உள்ள சைக்கிள் இதுதான் பார்த்துங்க வருவர்களே. 100 ரியாலா, நம்ம ஊர் காசுக்கு 2000 ரூபா. இந்த ஒரு சைக்கிள் இருக்குது, இந்த ஒரு சைக்கிள் 100 ரூபா. இந்த மாதிரி ஃபார்மசிக்குள்ளே வந்தாலே நம்ம மூஞ்சிலாம் அப்படி பார்த்திங்கன்னா பொழிச்சுன்னு இருக்கும். கொஞ்சம் பார்க்குறதுக்கு பிரைட்டாகவும் தெரியும், நம்ம கேமரா குவாலிட்டியும் பக்கவாக இருக்கும். நாம் தேடி வந்த செர்லாக் செக்ஷன் இதுதான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செர்லாக் செக்ஷன். நான் வாங்குறது பிக் சைஸு. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 71 ரூபா, 7×2 = 14, 1400 ரூபாய்க்கு மேலே வருது இந்த ஒரு டப்பா. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ளேவர் இருக்குது. ஒயிட் வித் டேட்ஸு, ஒயிட் வித் ஹனி, ஒயிட் ஃப்ரூட்ஸு பீசஸ்ன்னு என்னென்னமோ இருக்கு உறவுகளே. ஆமாம், சரி வாங்கியாச்சு, நாம் கிளம்புவோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேம்பர் செக்ஷன். சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது 2 வருஷத்துக்கு முன்னெலாம் இதில் நிறையா வாங்கிட்டு போவேன். நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தது, இப்போ எல்லாம் பெரிய பிள்ளைங்க ஆகிட்டாங்கிறதுனால அது வாங்குகிற வேலை இல்லை. இங்கேயும் வந்து முன்னாடி ஜாமான் வாங்குவேன். நம்ம ஓனர் ஓனர் ஐயாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜில்லட்டு வாங்கிட்டு போவேன். இப்போ அந்த வேலையை ஒன்லி செர்லாக் வாங்குற வேலை தான். இப்போலாம் ஃபார்மசிக்கு போயிட்டு நாம் இப்போது வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். மெடிசனை கொடுத்துட்டு ரூமுக்கு போயிட்டு ஏதாவது சமையலை போட வேண்டியதான் உறவுகளே. ஆமாம் உறவுகளே, வெளில வச்சுட்டேன், காலிங் பெல்லையும் அமுக்கிட்டேன். ஹவுஸ்மேட் வந்து எடுத்துப்பாங்க. நம்ம ரூமுக்கு போக வேண்டியதான். ரூமுக்குன்னா அவங்க எடுத்த பிறகு தான் போகணும். அவங்க வந்து எடுத்துகிட்டு போ, வீட்டுக்குள்ளே போன பிறகு நம்ம மூவ்மெண்ட் ஆகணும். அது வரைக்கும் இங்கே வெயிட் பண்ண வேண்டியதான். அப்புறம் ஜாமான் மேக்ஸிமம் மிக்சிங் ஆகாது, கேமரா இருக்குது. இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு பூனை என்ன தூக்கிட்டு போயிட்டுனா, பூனை தான் இங்கே அதிகமாக இருக்குது, நாய் கூட அதிகமாக இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 7:30 வேலை முடிஞ்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எங்கள் அத்தா ஒருத்தங்களுக்கு பர்த்டே. எங்கள் அத்தா தான் இவங்க, அதுக்காக கடைக்கு போயிட்டு கேக்கெல்லாம் வாங்கிட்டு எங்கள் நண்பர்களெல்லாம் வெட்ட போகிறோம். மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 12 எங்களில் யாருக்கு பர்த்டேனாலும் நாங்கள் மறக்காமல் கேக்கு வெட்டிடுவோம். ஆமாம், மணமகளே மணமகளே வாங்குற மாரி இருக்குது, குத்து வேலை குத்திட்டு வர மாரி. பேட்டை சிவா, இன்னொன்று கொளுத்து, இந்த கண்ணில் ஒன்று கொளுத்து விடா, நல்லா இருக்கும். வரமாட்டுதா? உறவுகளே, உறவுகளே வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சிட்டு மணி வந்து பார்த்தீங்கன்னா 12:30 நெருக்கி ஆகிடுச்சு. இன்னும் வினோத்துமா பிள்ளை வேறு காணும், அவர் டியூட்டியில் இருக்காப்புல. எப்போ முடியும் என்னென்னு தெரியலை. நாளையிலேருந்து வேறு ஸ்கூல் டியூட்டி ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் மேடம் சொல்ல, ஆனால் காலைல என்னென்னு தெரியல.
நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். ஸ்கூல் உண்டுன்னு தான் நினைக்கிறவர்களே, சரி ஓகே நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம், லவ் யூ ஆல்.